இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு அரசியல்வாதியும் எடுக்காத முடிவை எடுத்த ஜனாதிபதி ரணில். எரிவாயு விலை அதிகரிப்பு, உணவு விலைகளில் மாற்றமா? மீண்டும் ஒரு போராட்ட களத்திற்கு தயாராகும் இலங்கை, பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. இலங்கையில் நாளாந்தம் 6 மணித்தியால மின்தடை அமுலாகும் சாத்தியம். இலங்கையில் இதற்கு முன்னர் எந்த ஒரு அரசியல்வாதியும் எடுக்காத சில தீர்மானங்களை நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே துணிச்சலாக எடுத்திருந்தார். உண்மையில் இந்த முடிவு மிகவும் முன்னதாகவே எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது பாரம்பரிய கட்டமைப்பிற்கு வெளியே தயாரிக்கப்பட்டது. மக்களுக்கு உடனடி குறுகிய கால பலன்கள் கிடைக்கும் வகையில் சம்பள உயர்வு, வரி குறைப்பு போன்றவற்றை வழங்க வேண்டும் என்பதே வரவு செலவு திட்டம் குறித்த நமது எதிர்பார்ப்பாகவும் பாரம்பரியமான சிந்தனையாகவும் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் கடந்த 7 தசாப்தங்களில் அனுபவிக்காத மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் நாம் இருக்கின்றோம் என்றும் இதன்போது தெரிவித்துள்ளார். எரிவாயு விலை அதிகரிக்கப்பட்ட போதிலும் உணவகங்களில் உணவு வகைகளின் விலையில் மாற்றம் ஏற்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். அதே சமயம் கோதுமை, மா உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதால் உணவு வகைகளின் விலையில் மாற்றம் ஏற்படாது என அசில சம்பத் தெரிவித்துள்ளார். இறுதி வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு நடைபெறும் 8 திகதி நாடாளுமன்றத்தை சுற்றி தொடர் போராட்டங்களை நடத்துவதற்கு வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியம் உள்ளிட்ட அரசியல் அமைப்புகள் உள்ளக தயார்படுத்துவது குறித்து பாதுகாப்பு தலைவர்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளனர். செலவு திட்ட இறுதி விவாதத்திற்கு வரும் மக்கள் பிரதிநிதிகளை வழிமறைப்பது, அழுத்தம் கொடுப்பது உள்ளிட்ட பல திட்டங்களில் உளவுத்துறையினர் ஈடுபட்டு வருவதும் இதன் மூலமாக தெரிய வந்துள்ளது. இதன்படி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிப்பவர்களை கைது செய்யுமாறு சபாநாயகரின் தலையீட்டினூடாக நீதிமன்ற உத்தரவை பெற்றுக் கொள்ளுமாறு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படும் பட்சத்தில் கைது செய்யப்படும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு புனை வழங்கப்படுவதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது குறித்தும் பொலிஸ்மா அதிபர் தலைமையிலான பாதுகாப்பு தலைவர்கள் கலந்துரையாடியுள்ளனர். அடுத்த வருடம் முதல் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்துவது அவசியமானது என மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் அமைச்சருக்கு அறிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் கூடிய அமைச்சரவையில் அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இந்த அறிவித்தலை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற யோசனை தொடர்பில் நேற்று அமைச்சரவையில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டது. மின்சார கட்டணத்தை அதிகரிக்காமல் மின்சார சபையின் நஷ்டத்தை குறைக்க மாற்றுத் திட்டத்தை நடைமுறைப்படுத்த அமைச்சர்கள் சிலர் ஆலோசனை வழங்கியுள்ளனர். இலங்கை வரலாற்றில் எந்த ஒரு அரசியல்வாதியும் எடுக்காத முடிவை எடுத்த ஜனாதிபதி ரணில். எரிவாயு விலை அதிகரிப்பு, உணவு விலைகளில் மாற்றமா? மீண்டும் ஒரு போராட்ட களத்திற்கு தயாராகும் இலங்கை, பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. இலங்கையில் நாளாந்தம் 6 மணித்தியால மின்தடை அமுலாகும் சாத்தியம்.